Hello friends, welcome back to our channel Amaze. We நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாவே நம்ம ஹேரை வந்து பிளாக்கா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஹேர் டை தான் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபுல்லாவே வந்து நேச்சுரலான இன்கிரிடியன்ட்ஸ் பயன்படுத்தி இந்த ஹேர் டை வந்து நம்ம பிரிப்பேர் பண்ண போறோம். சோ ஒரு pan வெச்சுக்கோங்க, அது நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. உங்க ஹேர் லெந்த்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எவ்வளவு கருவேப்பிலை தேவைப்படுதோ அது வந்து நீங்க எடுத்துக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி வந்து காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சு, ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அதோடய சத்து வந்து வெளியே போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து சத்துலாம் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ இப்போ இது கூட வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கருவேப்பிலை வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஸோ கருவேப்பிலை வந்து நேச்சுரலாகவே நம்ம ஹேரை வந்து பிளாக்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கருவேப்பிலை வந்து இன்டேக்காக நம்ம எடுத்துக்கும் பொழுதுமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து நம்ம ஹேர் டைக்கு பயன்படுத்தும் பொழுதும் நம்ம இலை நிறைய வந்து போக்கிடும். ஸோ வெந்தயத்தை நீங்கள் வந்து ஹேருக்கு பயன்படுத்தும் போது பாடியை வந்து ரொம்ப நல்லா குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வெந்தயம் ப்ளஸ் கருவேப்பிலையை பயன்படுத்தி நேச்சுரலான ஹோம்மேட் ஹேர் டை வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து நான் வறுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவு வறுப்பட்டால் போதும். இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இதை ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேர் டை வந்து ரொம்ப நல்ல வந்து நம்ம இல்லை நிறைய போக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், அதே நேரத்தில் முடி உதிர்தல் பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது ரெண்டோட வந்து இதோட இன்க்ரீடியண்ட் வந்து முடிஞ்சிடாது. ஸோ அடுத்ததும் வந்து இதில் ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து பவுலில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து நீங்கள் இந்த பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்ததாக இதில் சேர்க்க போகிற ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் லென்த் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய செம்பருத்தி பூ பவுடர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும், நம்ம ஹேரை வந்து ஸ்கேல்பை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த செம்பருத்தி இலையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் இலை நர வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் செம்பருத்தி பூ பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட வந்து நான் நேச்சுரலான செக்கு எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கோகோனட் ஆயில் வந்து நான் எடுத்துகிட்டு நல்லா வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஆயில் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு வந்து 1 வீக்லேயே சூப்பரான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ உங்கள் இலை நிற எல்லாமே வந்து மறைஞ்சிட்டு ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு ரொம்ப பிளாக்கான நேச்சுரலான ஒரு ஹேர் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே ஹேர் டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்மளோட வெள்ளை முடி தான் இப்படி வந்து சேஞ்ச் ஆகியிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஹேரை வந்து ரொம்ப பிளாக்காக மாற்றக்கூடிய சூப்பரான ஹேர் டை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவே வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் 1 வீக்லேயே. ஸோ இப்போ இந்த ஹேர் டையை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஹேரில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை முடி வந்து இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிவிட்டு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்றதை லைவாக வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஹேர் டையை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை உங்கள் ஸ்கேல்பில் கூட நீங்கள் தேய்க்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு பாடி ஹீட் இருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ இதில் நம்ம செம்பருத்தி இலை வந்து சேர்த்துருக்கிறதுனால அந்த பவுடர் வந்து நம்மளுக்கு கண்களையும் வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் டை. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து இதை உங்கள் ஹேரில் ஸ்கேல்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த வித கெமிக்கல் சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹோம்மேட் ஹேர் டை. ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம்.
ஸோ இது வந்து இந்த ஹேர் டையை பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹேர் டையை. கண்டிப்பாக வந்து இதை அப்பப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது தான் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஸோ இதில் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு நம்மளோட இளநரை வந்து நல்ல கருப்பாகி இருக்கும். ஸோ இந்த ஹேர் டையை வந்து பாய்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தாடி மீசைகளில் கூட வெள்ளை முடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடி கொட்டுற ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஹேர் டையை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்டிலான மசாஜ் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து ஹேர் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதே நேரத்தில் பிளட் சர்க்குலேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் டையை வந்து ஹேர் பேக்காகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து நல்லது, டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். உங்கள் ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஷியக்கா கூட யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வீக்லி வந்து ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஹேர் டையை நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் தெரிஞ்சதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம அம்மை ஸ்பிரிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாலோயிங் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.